மாநில தலைவர் ஏஎஸ் பாபு நேற்று காலையில் பொள்ளாச்சி ஏரியாவில் ஆலமலை, கோட்டூர் சில பகுதியில், அதுபோக பெருநாக்கிம்பாளையம் சிறுமுகை வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளை கல்லிறக்குவதாக நாங்கள் நீரை இறக்கி கொண்டிருக்கின்றோம். கல்லிறக்குவதாக பொய் வழக்கு போட்டு 15 விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கைது நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பி சார் கிட்ட சொல்லியிருக்கிறோம். இது வந்து எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. நாங்கள் காவல்துறை எகுத்தா அரசு எகுத்தா நாங்கள் நீராக வரக்கல, கல் இறக்கல. கல்லுங்கிறது வந்து நீராக வந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனால் புளிப்புத்தன்மையான கல்லாக மாறு. அதனால் வந்து கல் நீராங்கிறது வெவ்வேறு தன்மையான பானம் கிடையாது. நீரா பானங்கிறது கல்லுங்கிறது ஒன்று தான். அதனால் நாங்கள் நீராக வரக்கினா கல்லாக மாறுது. பால் எப்படி தயிராக மாறுது அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் இருக்குது. அதனால் இது கடுமையான கேஸ் போட்டு விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கல்ல, இது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு எஸ்பி ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறா. அவங்க உடனடியாக நாங்கள் அதை விசாரணை செஞ்சு விவசாயிகளுக்கு நன்மை சட்டப்படியான இது வந்து உதவி செய்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படிங்க எஸ்பிஐ அது அதுக்கு அப்படி நீராவுக்கு அனுமதிக்கிறது ஜியா வெளியிட்டது எனக்கு தெரியாது. நான் அதை கேட்டு விசாரணை பண்ணிவிட்டு அந்த குண்டான நடவடிக்கை எடுத்து விவசாயி மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்காத மாதிரி என்ன இருக்குதோ அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்குறாங்க. அடுத்த கட்டமாக நடவடிக்கை எங்களுக்கு கல் கேஸ்னு அப்படியெல்லாம் போட்டு விசக்கல் கேஸ் போடுறாங்க. அப்புறம் கல் வந்து 10 லிட்டரு, நீராக வந்துன்னா 50 லிட்டர்னு போடுறாங்க. அப்படி பொய் வழக்கெல்லாம் போட்டாங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம். தமிழக அரசுக்கு வந்து முன்னாள் அன்னைக்கு இருந்த கலைஞர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதல்வர் வரைக்கும் நாங்கள் வந்து கல்லுக்கு அனுமதி வேண்டும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 3 ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருந்தோம். அப்போ நீராவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துக்கிறாங்க. இந்த அனுமதியை மாற்றி கல்லுக்கு நீராங்கிறது ரெண்டு ஒன்று தான். இது வேளாண் துறை அதிகாரிக்கு தெளிவாக சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக ஊக்குவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதை வந்து இப்போ அந்த பெட்டிஷனும் முதல்வருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். பெட்டிஷன் கொடுத்துக்குறோம்.